ஆரோக்கியம் ஆனந்தமே நல்ல பல கருத்துக்களை அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் வழங்கிட்டே இருக்கு. மருத்துவத்தில் பல்வேறு மருத்துவங்கள் இருக்குது. அதில் மாற்று மருத்துவத்தில் நாம் பார்க்க போகிறது காந்த சிகிச்சை. காந்தம் பொதுவாக நம்மளோட பூமியில் காந்த சக்தியானது 0.47 காஸ் இருக்கு. அதுவே எல்லா உயிரினங்களையும் இயக்கவும் பாதுகாக்கவும் போதுமானதாக இருக்கு. பூமியில் வடதுருவம் தென்துருவம் இருக்கிறது போல காந்தங்கள்லையும் வடதுருவம் தென்துருவம் இருக்கு. இந்த காந்தம் பல அளவில் கிடைக்குது. அதோட சக்திகளை காஸ் என்று சொல்லுவாங்க. இதில் நிலையான காந்தம் தற்காலிக காந்தம் ரெண்டு இருக்குது. இது எலக்ட்ரோ மேக்னட் கருவினால் நம்ம பார்க்க முடியும். இந்த காந்த சிகிச்சையில் காந்தங்களை வைத்து நாம் உடல் நலனை பேணி பாதுகாக்க முடியும். எப்பெல்லாம் ஆரோக்கியம் குறைகின்றதோ அப்பெல்லாம் நம்ம வந்து காந்தங்களை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் காந்தம் உள்ள நீர் நம்ம பருகியும் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். இதில் ஒரு ஜோடி காந்தங்கள் இருக்கும். அதில் வடதுருவம் பொதுவாக மேல் பகுதியும் வடதுருவத்தையும் NR அப்படின்னு போட்டிருக்கோம். சிவப்பு வண்ணம் உள்ளது. இது வந்து வளப்பகுதியிலையும். இன்னொன்று SL தென்துருவ காந்தம் ஊதா கலர் வண்ணத்தில் இருக்கும். இது வந்து இடது பக்கத்துலையும் கீழ்ப்பகுதியிலையும் பயன்படுத்திக்கலாம். இது எந்த பகுதியில் நம்ம வந்து பயன்படுத்தி செய்கின்றோமோ அப்போ நமக்கு உடல் ஆரோக்கியம் கைகூடும். வடதுருவம் தென்துருவம் ஒன்றை ஒன்று ஈர்த்திட செய்யும். வடதுருவமும் வடதுருவமும் ஒன்றை ஒன்று விளக்க செய்யும். தென்துருவமும் தென்துருவமும் ஒன்றை ஒன்று இழக்க செய்யும். அதாவது அந்த மேக்னெட் கொண்டு வந்தோம்னா அந்த ஒன்று ஈர்க்கும், இன்னொன்று விளக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஆக அதற்கு ஒத்த மாதிரி நம்ம காந்தங்களை நம்ம வைத்து கொண்டோம் அப்படின்னா உடலில் நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடு இருக்காது. காந்த சிகிச்சை என்பது ஒரு செலவில்லாத எளிய மருத்துவ முறையாக இருக்குது. அது மாற்று மருத்துவ முறையில் காந்த சிகிச்சை ஒன்றாக இருக்கின்றது. இப்போ பல அக்குப்ரெஷர் கருவிகளில் கூட காந்தங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த தென்துருவ காந்தங்கள் விளக்கும் சக்தியாக இருக்கக்கூடியது. எதிர்மறை சக்தியாக, வெப்பத்தன்மையாக, சூரியத்தன்மையாக, புளிப்பு சுவையாக, சமான வாயுவாக இது செயல்படும். ஆக இந்த காந்த சிகிச்சை எப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். பொதுவாக காந்தங்களில் உயர் சக்தி உள்ள காந்தங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறைந்த சக்தி காந்தங்கள் இருக்குது. இப்போ இந்த காந்தங்கள் பொதுவாக நம்ம பண்ணணும் அப்படின்னா காந்தங்களை மரப்பலகையில் வைத்து தான் சிகிச்சை அளிக்கணும். அதே மாதிரி கால்களில் சிகிச்சை பெறுபவரும் காலில் ஒரு மரப்பலகை வைத்திருக்க வேண்டும். கைகளில் உடலில் அணிகலன்கள் உலோகங்கள் இருந்தால் அதை எடுத்துகிட்டு நம்ம பண்ணணும். குளிப்பதற்கு முன்பு 30 நிமிடங்களோ அல்லது குளித்த பின்பு உணவு உண்ட பின்போ ஒரு மணி நேரம் கழிச்சோ அந்த காந்த சிகிச்சை செய்யலாம். இது வந்து இயற்கை மருத்துவமனை அல்லது மாற்று முறை மருத்துவர்கள் இது வந்து பண்ணுவாங்க. இதனால் வந்து நம்ம எல்லா விதமான நோய்களையும் ஓரளவு நம்ம வந்து பக்க விளைவுகளின்றி சிகிச்சை பெற்று பயன்பெறலாம். காந்த நீரும் தயார் செய்து பருகலாம். ஆக இந்த பிணிகள் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் காந்தங்களை பயன்படுத்தி நாம் ஆரோக்கியம் பெறலாம். நல்ல பல கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள
புரிந்துகொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அன்போடு யோகா ஆசிரியர் விஜயகுமார்.